வரைக்கும் சாய்னிவிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. This is Niveta. Welcome to my Sai Nivis Kitchen channel. In the video, என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கனா ஒரு அட்டகாசமான ஒரு அரக்கீர கடையில தாங்க பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் சின்ன வயசுல இருக்கறப்போ எங்க ஆச்சி வந்து இது அடிக்கடி செஞ்சு தருவாங்க. நல்ல சூடான சாதத்துல இந்த அரக்கீர சாதத்தை போட்டு நல்லெண்ணெய் நல்லா ஊத்தி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமா இருக்கும்ங்க. சோ வாங்க இப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அரக்கீரையை நல்லா ஆஞ்சி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி லீஃபை மட்டும் எடுத்துக்கணும். லீஃப் மட்டும் எடுத்துட்டு நல்லா கழுவிடுங்க. ஏன்னா அந்த கரம்பு நிறையா இருக்கும், நல்லா கழுவிடுங்க. இந்த தண்டு வந்து கீழே போட்டுடணும். நல்லா லீஃப் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா வந்து அலசி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது வச்சுருக்கிற கீரையை இந்த குக்கரில் வந்து இப்படி மாற்றிக்கோங்க. தண்ணியே இருக்க வேணாம். ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு நாலு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாலு சின்ன வெங்காயம் போல் எடுத்துக்கோங்க. அடுத்தது நாலு பல் பூண்டு. எதுவுமே நீங்கள் வந்து கட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, உரித்து அப்படியே சேர்த்தாவே போதும். அடுத்தது ஒரு முழு தக்காளி அப்படியே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து இந்த குக்கர் மூடிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, உப்பு இதில் வந்து சேர்த்துடக்கூடாது. அப்படியே மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துருங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துடாதீங்க. இந்த கீரையிலே வந்து அந்த தண்ணி வந்து அப்படியே இருக்கும், அதிலே வந்து வெந்து வந்துடும். ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதுங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் வந்து மாற்றிக்கோங்க. நல்லா சூடாறினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. இதே இது வந்து இந்த மத்து வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதை வச்சிங்கன்னா இந்த மாதிரி மிக்சியில் போடாமல் நீங்கள் வந்து அந்த மத்துலேயே வந்து கடைஞ்சி எடுத்துடலாங்க. நான் வந்து மிக்சியில் போட்டு தான் எடுப்பேன். கீரை பிடிக்காதவங்க கூட இந்த சாதத்தை சாப்பிட்ருவாங்க. நல்ல சூடான சாதத்தில் போட்டு இந்த மாதிரி அரைக்கீரை போட்டு மேலே வந்து நெய்யோ இல்லாட்டி நல்லெண்ணெயோ சேர்த்து நீங்கள் வந்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டூப்பராக இருக்குங்க. சின்ன பிள்ளையில எனக்கு வந்து எங்கள் ஆச்சி கொடுத்ததான் ஞாபகம் இருக்குது. நல்லா அந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு ஒரு உருண்டையாக வைப்பாங்க. நான் வந்து ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து எடுத்து சாப்பிடுவேன். அதெல்லாம் கோல்டன் மெமரிஸ் தானே. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட கீரை. அது இந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ கீரைகள்லாம் வந்து நல்லா சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த அரைக்கீரை கடையில் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ. Thank you. Okay, done. Bye.